சில ஆண்டுகளுக்கு முன்னர் கடலூரில் கெடிலம் ஆற்றின் கரையோரம் மனித கால் ஒன்று தனியே கிடந்தது. கொலையாக இருக்குமோ என பலரும் சந்தேகப்பட அந்த காலில் பேண்டேஜ் துணிகள் கட்டப்பட்டிருப்பதை பார்த்த காவல்துறையினர் அது தொடர்பாக அருகிலிருந்த மருத்துவமனையில் விசாரித்த போது அது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து அகற்றப்பட்ட கால் என்பது தெரிய வந்தது. அதாவது அந்த மருத்துவமனையிலிருந்து கொட்டப்பட்ட கழிவுகளோடு துண்டிக்கப்பட்ட அந்த காலும் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அதுவும் மக்களின் நீராதாரமான ஓர் ஆற்றின் கரையில். கேட்கவே அதிர்ச்சியாக இருக்கிறதா? தமிழக எல்லைப்பகுதியில் கொட்டப்படும் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் இதைவிட கொடூரமானவை. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கிருமிகளை பரப்புவதற்கு சமமானவை. ஆனாலும் இன்றும் அந்த கொடுமை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ அணுக்கழிவுகள் அளவிற்கு மருத்துவ கழிவுகளை நான் பெரிதுபடுத்தி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம். இந்த காணொளியை முழுவதுமாக பாருங்கள். உங்கள் எண்ணத்தை நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். அதற்கு முன்னர் மறக்காமல் டிடபிள்யூ தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள். உலகளவில் உருவாகும் கழிவுகளில் மருத்துவ கழிவுகள் வெறும் 2-3% மட்டும்தான். ஆனால் அந்த மருத்துவ கழிவுகளில் 85% எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் மீதமிருக்கும் 15% மிகவும் ஆபத்தானவை. அவற்றில் கதிர்வீச்சு, நச்சுத்தன்மை, நோய் தொற்றும் கிருமிகள் என அனைத்தும் இருக்கும். எனவே இவற்றை சற்று கவனக்குறைவாக கையாண்டாலும் ஆபத்து நமக்குதான். ஆனால் துரதிருஷ்டவசமாக பல நாடுகளில் இவை சாதாரண குப்பைகளோடு குப்பைகளாக கொட்டப்பட்டு விடுகின்றன. முதலில் மருத்துவ கழிவுகள் என்றால் என்ன என்பதை பார்த்து விடலாம். மருத்துவமனைகளில் ஆய்வுக்காக உங்களிடம் பெறப்படும் இரத்தம், சிறுநீர், எச்சில், ஊசி சிரஞ்சுகள், சீழ்த்துடைக்கப்பட்ட பஞ்சுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள், கதிர்வீச்சு தன்மை கொண்ட புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்பட்ட மருந்துகள், அறுவை சிகிச்சைகள் மூலம் அகற்றப்பட்ட உடல் உறுப்புகள், கட்டிகள் என மருத்துவ கழிவுகள் பல வகைப்படும். இந்த மருத்துவ கழிவுகளை சரியாக அப்புறப்படுத்தாமல் விடுவது சட்டப்படி குற்றம். இதனை காரணமாக வைத்து ஒரு மருத்துவமனையின் அங்கீகாரத்தையே ரத்து செய்ய முடியும். உலகம் முழுக்க உருவாகும் மருத்துவ கழிவுகளில் பணக்கார நாடுகளின் பங்களிப்பே அதிகம். அதாவது ஒரு ஏழை நாட்டில் உள்ள ஒரு மருத்துவமனை ஒரு நாளைக்கு 200 கிராம் அளவிற்கு மருத்துவ கழிவுகளை உருவாக்கினால், பணக்கார நாடுகளில் உள்ள ஒரு மருத்துவமனை ஒரு நாளைக்கு 0.5 கிலோ அளவிற்கு மருத்துவ கழிவுகளை உருவாக்குகிறது. ஆனால் இந்த பணக்கார நாடுகள் இந்த மருத்துவ கழிவுகளை சிறந்த முறையில் அப்புறப்படுத்துகின்றன. இதில் ஏழை நாடுகள் மிக மோசமாக பின்தங்கி இருக்கின்றன. அப்படியென்றால் இந்தியாவின் நிலைமை சற்று மோசம் என்றுதான் சொல்ல வேண்டும். சர்வதேச விதிகளின்படி மருத்துவ கழிவுகளை பிரத்யேக சுத்திகரிப்பு மையங்கள் மூலம்தான் அப்புறப்படுத்த வேண்டும். இந்தியாவில் நாடு முழுவதும் இதுபோன்ற சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை கழிவுகளை கையாள திணறி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தினமும் 100 கிலோ கழிவுகளை கையாளும் திறன் கொண்ட ஒரு சுத்திகரிப்பு மையத்திற்கு 140 கிலோ மருத்துவ கழிவுகள் வரும் சூழல் இந்தியாவில் இருக்கிறது. கோவிட் காலத்தில் இந்த அளவு பல மடங்கு அதிகரித்தது. ஆனாலும் தற்போது வரை சுத்திகரிப்பு மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை சற்று நிம்மதி அளிப்பதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் 12 மையங்கள் இருக்கின்றன. அவற்றில் 10 மையங்கள் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றின் மூலம் ஒரு நாளுக்கு 90 டன் அளவுக்கு மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்க முடியும். மேலும் பல்வேறு பகுதிகளில் புதிய மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. ஆனாலும் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. இந்தியாவில் அதிக மருத்துவ கழிவுகளை உருவாக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. அதேபோல மருத்துவ கழிவுகளை கையாள்வதில் தமிழ்நாடு தேசிய அளவில் சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அங்கீகாரம் பெறாமல் செயல்படும் சில சிறிய மருத்துவமனைகள், கிளினிக்குகள் மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் பொதுவெளியில் யாருக்கும் தெரியாமல் கொட்டி விடுகின்றன. இது தவிர அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. அப்படியென்றால் இதற்கு என்னதான் தீர்வு? முதலில் மருத்துவ கழிவுகள் குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும். மற்ற குப்பைகள் போல அல்லாமல் இது உயிருக்கே ஆபத்து என்பது மக்களுக்கு புரிய வேண்டும். அப்போதுதான் எங்கு மருத்துவ கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டாலும் அதை எதிர்க்கும் எண்ணம் மக்களுக்கு வரும். அடுத்ததாக மருத்துவ கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக சுகாதார பணியாளர்களுக்கு போதிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். ஏனெனில் மருத்துவ கழிவுகளால் அதிக ஆபத்தில் இருப்பது அவர்கள்தான். ஊசி சிரஞ்சிகள் தெரியாமல் உடைந்து அவர்கள் கைகளில் குத்தினால் கூட HIV போன்ற எந்த நோய் தொற்றும் அவர்களுக்கு ஏற்படலாம். இறுதியாக இது போன்ற முக்கியமான கழிவு மேலாண்மை பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். உலகின் மருத்துவ சுற்றுலா மையமாக திகழும் இந்தியாவில் இந்த முதலீடு பின்னாட்களில் பெரும் பலனை தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, தற்போது கேரளா விஷயத்திற்கு வருவோம். கேரள மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்படுவதை தடுக்க குண்டர் சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசித்து வருகிறது. இதன் மூலம் இந்த கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என அரசு நம்புகிறது. ஆனால் அரசு என்னதான் கட்டுப்பாடுகளை விதித்தாலும் பொதுமக்களாகிய நாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும். இனி உங்கள் கண்முன்னே மருத்துவ கழிவுகளை யாராவது கொட்டினால் என்ன செய்வீர்கள்? முடிவு உங்கள் கையில் தான் உள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.